மண் கண்டவன் கூட கீழாக மேற்பட்ட மன்னருமென் பண் கண்ட அழிவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடியுண்டேனும் விளம்பில் உன்போல் கண் கண்ட தெய்வம் உளவோ சகலகலாவல்லியே மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன் போல் கண் கண்ட தெய்வம் உலகோ சகலகலாவல்லியே. தாயே, எத்தனையோ தெய்வங்களை எல்லாம் நாங்கள் வழிபடுகிறோம், எத்தனையோ உருவிலே உன்னை பார்க்கிறோம், காளியாக பார்க்கிறோம், துர்க்கையாக பார்க்கிறோம், நாகபூஷணியாக பார்க்கிறோம், அம்பாளாக பார்க்கிறோம், கண்ணகியாக பார்க்கிறோம், வராகியாக பார்க்கிறோம், எத்தனையோ வடிவிலே உன்னை எல்லாம் பார்க்கிறோம். உன்னை மட்டுமல்ல, உன் சக்தியாம் சிவனை பார்க்கிறோம், உன் மகனாம் முருகனை பார்க்கிறோம், உன் மக்களாம் வைரவரை பார்க்கிறோம், உன் மச்சான் மருமன் மாமன் முருகன்ற மாமன் கண்ணன், இப்படி பல்வேறு வகையான வடிவிலே பல்கோடி தெய்வம் உண்டை இந்த ஆளும் விளம்பி நின்போல் கண் கண்ட நீதாண்டி என்ற கண் கண்ட தெய்வம் வேறு யாருமல்ல, எனது கண்கண்ட தெய்வமாக நீ இருக்கிறாள் என்பதை குமரகுருபரன் பாடினான். அந்த வழியிலே சென்று கொண்டிருப்பவன் இவர். அந்த வகையிலே சென்ற வழியால்தான் என்னவோ வேறு எல்லாருக்கும் இல்லாத சிறப்பு. சிறியேன் ஒரு தாயோடு நின்று பணி செய்து பாடி பரவி உங்களோட பரவுகின்ற அந்த வாய்ப்பு கிடைத்தான். அதாவது பெண்கள் பூசை செய்யும் ஆலயங்கள் பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னதற்காக அதனை தொட்டு இட்டு காட்டி கொண்டிருக்கிறேன் இந்த தெய்வீக தரிசனத்தாருக்கு. அந்த வகையிலே பாருங்கள், அன்னை உறையும் அருட்கோவில் பல அற்புதம் செய்யும் அருங்கோவில், அன்னை உறையும் அருட்கோவில் பல அற்புதம் செய்யும் திருக்கோவில், முன்னை வீணைகள் உள்ளவர் மட்டும் வந்து வணங்கும் பெருங்கோவில், அன்னை உறையும் அருட்கோவில் பல அற்புதம் செய்யும் திருக்கோவில், ஊரார் வணங்கும் கோவில்களுள்ளே பேராய் விளங்கும் பெருங்கோவில், ஊரார் வணங்கும் கோவில்களுள்ளே பேராய் விளங்கும் பெருங்கோவில், அம்மா அம்மா என்றிடுவோரை அம்மா அம்மா என்றிடுவோரை அனைத்தே அருளும் அசல் கோவில், இது அறப்பணி செய்யும் திருக்கோவில், அருள் வாக்குகள் அருளும் அரும் கோவில், ஏது அறப்பணி செய்யும் திருக்கோவில், அருள் வாக்குகள் அருளும் அசல் கோவில், அன்னை உறையும் அரும் கோவில். இந்த கோவில் அன்னை உரைகிறாள், அன்னை பூசை செய்கிறாள், இதுதான் சிறப்பு. பல இடங்களில் அன்னை உரைகளால் ஐயன் அப்பர் மேலே ஐயன் மேலே தான் பூஜை ஆக்கினேன். இப்படியான ஆலயங்கள் நான் சொன்னேன், நான் பார்த்த கோயில்கள் நாலு, அதில் இப்போ ஒன்றை சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போது இங்கே அன்னை உரையும் கோவிலே அன்னை ஆலயம் அமைத்து அன்னை வளர்ந்து அன்னை திருக்கோவிலாக்கி அன்னை அருப்பணிகள் செய்கின்றாள். அங்கே பாருங்கோ, அருள் வாக்குகள் சொல்கிறது ஒன்று போக, யார் வருவினு
இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எத்தனையோ பேர். அங்கே வந்தவர்கள் சிலர் வராமலே இருக்கிறார்கள், வந்தவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாம் எதற்காக? முன்னை வினைகள் உள்ளவர் மட்டும். சாதாரண வரிகள் இல்லை, இது தாய் தந்த வரிகள், அன்னைதாசன் போட்ட வரிகள். முன்னை வினைகள் உள்ளவர் மட்டும் வந்து வணங்கும் திருக்கோயில். வித்தியாசமான கோயில் ஐயா, நீ நினைத்தா கூட வர முடியாது. பக்கத்தில் இருக்கிறார்கள் வருகிறார்கள் இல்லை, பல மைல்களுக்கு அப்பாலே வருகிறார்கள். இதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பு, அந்த அணங்கின் பூசையின் சிறப்பு. பெண்தான் பூசை செய்கிறாள். அது மட்டுமல்ல, அங்கே ஊரார் வணங்கும் கோவில்களுள்ளே பேராய் விளங்கும் பெருங்கோவில். எத்தனையோ, அதுவும் குறிப்பாக ஏழாலையில் பல ஆலயங்கள் இருக்கின்றன. ஏழாலையில் நான் நினைக்கிறேன் வேறு எந்த ஊரிலும் இல்லாத அளவுக்கு குட்டி குட்டி கோயில், பெரிய 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 கோயில், ஏழு கோயிலால் வந்தபடியாக தான் ஏழு கோயில், ஏழாலயம் என்று பேர் வந்ததாம். ஏழு ஆலயங்கள் இருக்கிறபடியா? அப்போ அப்படியான ஏழு ஆலயங்கள் மட்டுமல்ல, அங்கே நான் நினைக்கிறேன் ஒரு 30 கோயில்களுக்கு மேலே எனக்கு தெரிய இருக்கின்றன. அப்போ ஊரார் வணங்கும் கோவில்கள் உள்ளே பேராய் விளங்கும் பெருங்கோவில் அம்மா அம்மா. பெரியோர்களே, இந்த அம்மா என்ற வார்த்தை சிறியனுக்கே உரிய வார்த்தையாக நான் பாவித்துக் கொண்டிருக்கிறேன். அம்மா அம்மா என்றுடுவோ, அம்மா என்று விடுவோம், உள்ளம் உருகுதையா? அந்த அம்மாவுக்கு இடை இந்த உலகத்தில் யாரும் இல்லை. என் தாய் தெய்வம், என் தாய் கடவுள், என்னை கூட என் தாய் கடவுள் என்று தான் கூப்பிடுவாள். இந்த ஊரில் இருக்கவளுக்கு தெரியும், ஏக பொடியன், நான் பொடியன், ஒரே பொடியன், கடவுள் கடவுள் என்று தான் என்னை கூப்பிட்டு அவள் என்னை கடவுளாக்கிவிட்டாள். அவள் தெய்வமாக இருக்கிறாள், அவள் மேலே இருந்து என்னை ஆட்டி படைக்கிறாள். அவள் காட்டிய வரிகள் தான் இவை. அவள் அம்பிகைக்கு என்னை கொண்டு எழுத வைத்திருக்கிறாள். என் தாய், என்னை பெற்றவள், என்னை ஈன்றவள். அம்மா அம்மா என்றிடுவோரை அனைத்தே அருளும் அருங்கோவில். அவள் அங்கே அனைத்து அருளி, எத்தனையோ பேருக்கு அருளி. அவர்களெல்லாம் இப்போ ஓஹோன்று வாழுகின்றார்கள். அங்கே செய்கின்ற ஜாகங்கள் தங்கள் தன் மந்திரம் இல்லை, நான் சொல்லிப்படன் மந்திரம் ஒன்றும் இல்லாமல் அது சிறியேன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லிக்கொண்டிருக்க தாய் அந்த தீபத்தை, அந்த ஓமகுண்டத்துக்கு நெய் ஊற்றுகின்ற அந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து நீங்கள் வந்தவர்களுக்கு தெரியும். இவை ஒன்றும் மிகைப்படுத்தல் அல்ல. அந்த வகையிலே அங்கே அவள் அம்மா அம்மா என்று உடைய அனைத்தே அருளுகின்ற தாய், என் தாய், எங்கள் தாய் வசந்த நாகபூஷணி அம்பிகை. அது மட்டுமல்ல, இது அறப்பணி செய்யும் மாசல் கோவில். வேறொரு சந்தர்ப்பத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், இது ஏனையவர்களும் தெரியாது, கேட்காதவர்கள் இத்தனை பேர் கேட்கிறீர்கள் எனக்கு தெரியாது, அதுக்காக பதிகிறேன். இந்த தெல்லிப்பளை ஆஸ்பத்திரியில் ஒரு போட் கட்டி கொடுத்துருக்காள். அந்த நேரத்தில் வந்த புதுசில் தண்ணி கூட வசதி இல்லை இல்லையா, தண்ணி வசதி இல்லை, அங்கே லைட்டு வசதி இல்லை. இந்த தாய் ஏறக்குரிய 75 லட்சம் நேர தந்தது, நீங்களாம் தந்தீங்கள், உங்களை அவளின் அடியவர்கள்லாம் கொடுத்தார்கள். 75 லட்சம் பெறுமதியான ஒரு ஒரு வார்டு, அதாவது விடுதி கட்டி இப்பொழுதும் அவளின் பெயராலே அங்கே இருப்பதை அறிவீர்கள். இவையெல்லாம் திரு அருளின் சான்றுகள். அதனை அவள் என்னூடாக சொல்ல வைத்திருக்கிறாள். இதனை எத்தனையோ பேர் மறைச்சி மறைச்சி வந்தார்கள், இதுவரை மறைச்சிருக்காள், வேறு ஒன்றும் சொல்ல இல்லை. அங்கே பிரசங்கம் பண்ணுறவர்களை கூட நீங்கள் பார்த்தீர்கள்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஆக்களை தான் விடுவார்கள். நானும் சிலவளை செய்கிறேன், நான் எனக்கு பாடம் பண்ணி தான் கூட அப்படியெல்லாம் இருட்டடிப்பு செய்து அங்கே பின்னால் இருக்கிறவர்களெல்லாம் இப்படி ஒரு நெறிக்கூட்டமும் அங்கே இருக்குது. அப்படியானவர்களிலும் மீறி இப்பொழுது உங்களுக்கு வருகிறதுன்னு சொன்னால் இது திருவருளின் சான்று என்பதை உங்களோடு பகிர்ந்து மகிழ்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்க வளர்க, தொடர்வேன்.